தோழர்களுக்கு வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மேடை. ஏன்னா என்னை உருவாக்கிய சரவண அண்ணனும் யுகபாரதி அண்ணனும் இந்த மேடையில் இருப்பது அப்படிங்கிறது, அவர்களுக்கான ஒரு மேடையாக இது இருப்பதுங்கிறது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான், என்னை நாசம் பண்ணதும் அவங்க தான். நான் ஃபஸ்ட்டு வண்ணநிலவனின் கம்பாநதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து படிக்க வச்சது சரவண அண்ணன், மூலதனத்தை படிக்க வச்சது யுகபாரதி அண்ணன். இதை விட ஒருத்தன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு வேறு என்ன வேணும்? ஸோ அப்படி வந்து எனக்கு முன்னாடியே இந்த சினிமா கனவுகளோடு அரசியல் கனவுகளோடு சென்னைக்கு வந்தது வந்து சரவண அண்ணனும் யுகபாரதி அண்ணனும் தான். பொதுவாக சினிமா அரசியல் என்ற சர்க்கஸ்களில் மாஸ்டர்கள் பின்தங்கி பஃபூன்கள் முன்னேறி விடுவதை போல் நான் வந்து முதல்ல படம் பண்ணிட்டேன். ஸோ பட் எப்போவுமே மாஸ்டர்கள் தான் காலத்துக்கு நிற்பாங்க, பஃபூன்கள் காலி ஆகிடுவாங்கங்கிற மாதிரி லேட்டாக வந்தாலும் அண்ணனுடைய க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப அளப்பரியது. அதுலேருந்து ஒரு சின்ன துளி தான் நான் எடுத்துக்கிட்டதெல்லாம். ஸோ அவர் வந்து இன்றைக்கு ஒரு முதல் படத்தை இங்கே எடுத்துருக்கிறதுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு வந்து ஜோக்கரில் வந்து அவர் கோடைரக்டர். நாங்கள் எங்களுடைய கதைகள் கொக்குவாக இருக்கட்டும், ஜோக்கராக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய பங்கு அதில் இருக்குது. நாங்கள் எல்லா கதைகளையுமே சேர்ண்டு விவாதித்து, நான், சரவண அண்ணன், யுகபாரதி அண்ணன், வினோத், ஸோ இப்படி வந்து ஒரு குருவாகவே வந்து பரஸ்பரம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் கதைகளை ஒருத்தர்கள் பேசிக்கிட்டு அப்படி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உரையாடல் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருடைய கதைகள்லேயும் ஒரு சிறிய பங்கு இருக்கும். அப்படி வந்து தான் மகந்தி சர்க்கஸ்லேயும் வந்து அவருடைய பங்கு, நிறைய கதை வசனம்னு என் பேர் போட்டிருந்தா கூட பங்கு வந்து அவருடைய பங்கு தான் முழுமையாக. இது வந்து கிட்டத்தட்ட பர்சன்டேஜாக பார்த்தா அவருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும். இது அவருடைய படம் தான். இந்த படம் உருவாவதற்கு முக்கியமான காரணமான ரங்கராஜ், ரங்கராஜ் வந்து ஹீரோவாக இந்த படத்துக்கு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கான ஒரு புள்ளியாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் ரங்கராஜுக்கும் ஈஸ்வரன் அப்பா, ஈஸ்வரன் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் தான் ஆக்சுவலாக இந்த படம் மகந்தி சர்க்கர் உருவாக்குவதற்கான முதல் காரணமாக ஈஸ்வரன் அப்பாவை தான் சொல்லணும். அவர் தான் இந்த இப்படியான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உற்சாகம் கொடுத்து ஆரம்பித்து வச்சது. அப்புறம் ஞானவேல் சார், ஞானவேல் சாருடைய பேர் வந்து இந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளருங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது தான் இந்த படத்துக்கு நடந்த ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு படத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போவார், எங்கே கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படி வந்து இந்த படத்திற்கான பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சதுனால நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் செல்வகுமார், இந்த படத்தோட ரஷ்ஷு பார்த்துட்டு தான் செல்வா வந்து நான் ஜிப்சிக்கு கேமராமேனாக போட்டேன். ஸோ உண்மையிலேயே வந்து பிரபு சார் சொன்னது மாதிரி செல்வா வந்து மிகப்பெரிய உயரங்களை, ஜானவேல் சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய ஒரு கலைஞன், முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எடுக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளர். அவருக்கு வந்து பெரிய பெரிய படங்கள், ஹீரோக்கள் படங்கள் அமையணும்னு நான் இந்த நேரத்தில் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் சதீஷ், எடிட்டர் சதீஷ், இந்த படத்தோடைய குரு, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உண்டு. இந்த நேரத்தில் வந்து எங்கள் குடும்பம், அம்மா, அன்னிகள் எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அடிப்படையில் வந்து நம்ம பசங்க ஏதோ பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த இடத்தில் விதைக்கக்கூடிய ஒரு விழாவாக இதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கு நன்றி. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் இந்த மகிழ்ச்சியும் இந்த படமும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தம்பி ஸ்டாலின், இப்போது அவன் எங்களோடு இல்லை, ஸ்டாலினின் நினைவுகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.